அந்த படத்தில் இருந்த முள்முடி அவரோட தலையை வந்து அழுத்தின மாதிரி உணர்ந்தார். ஆனால் சிரிச்சார ஒழிய உள்ள இருந்த அழுக தான் சிரிப்பாக வெளிவந்தது. அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை டி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய முள்முடி என்கிற கதை. ஒரு சிறப்பான ஆசிரியரை பற்றிய கதை இது. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அப்போ நான் கிளம்பட்டுங்களா அப்படின்னு ஒரு வயசானவர் கண்ணுசாமி அவர் எந்திரிச்சு நான் போயிட்டு வரேன், எனக்கு உத்தரவு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அந்த கூடத்தை அடைத்து உக்காந்துருந்த கூட்டம் எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்சு ஒவ்வொருத்தராக நான் வரேன் சார், நான் போயிட்டு வரேன் சார் அப்படின்னு ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் ஒடியாந்து அனுகூலசாமி அவர்களுடைய காலில் விழுந்து வணங்குறான், தொட்டு ஒத்திக்கிறான். உடனே அவர் டக்குன்னு சங்கடப்பட்டு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து நின்றுக்கிறாரு. இப்போ கண்ணுசாமி சொல்கிறாராம், நல்லா செய்யட்டும் சார், ஏன் வேணாங்கிறீங்க, நல்லா இருன்னு சொல்லுங்கள், அப்படியே நடக்கும். உங்களை மாதிரி இனிமேல் யார் சார் இவங்களுக்கெல்லாம் கிடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அனுகூலசாமி அப்படியே குன்றி போய் நிற்கிறாரு. கண்ணுசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் அனுகூலசாமி அவர்கள் வந்து ஒரு கிறித்துவர், அவர் வந்து நேற்று தான் ஓய்வு பெற்றவர். அவரை பற்றி பாடுறார், சும்மா முகத்துக்காகலாம் சொல்லலை அனுகூலசாமி, 36 வருஷம் கையில் பெரம்பெடுக்காமல் அதிர்ந்து ஒரு வார்த்தை பேசாமல் எப்படி இருக்க முடியும், நீங்கள் இருந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் வந்து தெய்வத்துக்கு சமம், உங்கள் காலில் விழுந்து கும்புறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் அனுகூலசாமி மறுக்கிறார், அதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு சொல்கிறப்ப பிள்ளைங்களாம் ஒடியாந்து ஒடியாந்து காலில் விழுந்து கும்பிட்டு போயிட்டே இருக்காங்களாம். அப்போ சொல்கிறாரு, நான் மட்டுமா சொல்கிறேன், இந்த ஊரில் எல்லோரும் தான் பேசிக்கிறாங்க, அவங்கவுங்க வயத்தில் பிறந்த பிள்ளைனா கூட ஒரு அடி அடிப்பாங்க, ஒரு திட்டாவது திட்டுவாங்க, உங்களை மாதிரி யார் இருக்க முடியும், இந்த சின்ன பிள்ளைங்களை பெரிய மனுஷங்க மாதிரி மதித்து நடந்துகிட்ருக்கீங்க அப்படின்னு அனுகூலசாமியோட புகழை தொடர்ந்து கண்ணுசாமி சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அப்போ அவரால் எதுவுமே பதில் பேச முடியல. அப்படியே எங்கடா நம்ம வாய் திறந்து ஏதாவது பேசினோம்னா குரல் உடஞ்சிருமோ, நான் நெகிழ்ந்துருமோ அப்படின்ட்டு அப்படியே அமைதியாகவே அனுகூலசாமி நின்றுக்கிட்டே இருக்காரு. பிள்ளைங்களாம் ஒடியாந்து ஒடியாந்து அவர் காலை தொட்டு கண்ணில் ஒத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுசாமி கிளம்பி போகிறாரு. கூட்டம் எல்லாமே போகிறாங்க. இப்போ நாதஸ்வரம் வாசிக்கிறது கூட நான் கிளம்புறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாராம். இவருக்கு யாருக்குமே பதில் சொல்ல முடியாமல் சும்மா வெறுமனே தலையை மட்டும் ஆட்டி வைக்கிறாரு. இப்போ அவங்களையெல்லாம் வாசல் வரைக்கும் போயிட்டு வழி அனுப்பிட்டு கூடத்தை கடந்து வர்றாரு. வர்றப்ப அவர் மனசு இப்போ எப்படி தவிக்குது அப்படின்னா, அந்த நிலையை வந்து ஒரு சூன்யம் மாதிரி உணர்றாரு. அந்த சூன்யமும் நெஞ்சை பிடுங்குகிற ஏக்கமும் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் உணர்ந்ததை அனுகூலசாமி நினச்சி பார்க்குறார். அது எப்போ அப்படின்னா, அவரோட மகளை திருமணம் பண்ணி கொடுத்து, லூயிஸா அவங்க பெண்ணோட பேர், அவளை திருமணம் பண்ணி கொடுத்து மாப்பிள்ளை வீட்டில் விட்டுட்டு திரும்பி இதே கூடத்தில் வர்றப்ப இப்படி ஒரு சூன்யத்தையும் மனசை பிடுங்குகிற ஏக்கத்தையும் தான் அனுபவித்ததா அனுகூலசாமி அப்படியே அந்த நினைவை அசை போட்டபடியே உள்ளே வந்துட்டுருக்காரு. எல்லோரும் இப்படி தனியாக நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு. நாளைக்கு புதன்கிழமை தான், ஆனால் சனியாயிரு மாதிரி தான், நாளான்றைக்கு அதுக்கு மறுநாள் எப்பயுமே இனிமேல் சனியாயிரு மாதிரி தான். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு இன்னமே போக முடியாது, தினமும் விடுமுறை மாதிரி தான். ஏன்னா நேற்றோட அவரோட ஆசிரியர் பணியிலேருந்து ஓய்வு கிடச்சிருச்சு. இப்போ இன்றைக்கி நடந்த பாராட்டு கூட்டம் எதுக்கு அப்படின்னா, அவங்க வகுப்பு மாணவர்கள் முன்னெடுத்து செஞ்சது தான் இது. அப்போ அப்படியே நடந்து வர்றவர் இப்போ ஊஞ்சலில் வந்து உக்காந்திக்கிறாரு. உக்காந்துக்கிட்டு அந்த ஊஞ்சலில் இருக்க பரிசு பொருட்கள்லாம் பார்க்குறாரு. அங்கே என்னென்ன இருக்குன்னா, ஒரு பேனா இருக்குது, ஒரு வெள்ளித்தட்டு இருக்குது, 4-5 ரோஜாப்பூ மாலைகள் இருக்குது, அப்புறம் வந்து உபச்சார பத்திரங்கள்லாம் இருக்குது. ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஒரு பேனாவை மட்டும் உத்து பார்க்குறாரு. இந்த பேனாவோட விலை கடையில் 4 ரூபா இருக்குமா, ஆனால் இந்த இடத்துல இதுக்கு விலை மதிப்பே கிடையாது. ஒரு 4 லட்சம் வச்சுக்கலாமா, 4 கோடி இதுக்கு விலை மதிப்பே கிடையாது அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கப்ப, அந்த ஊஞ்சலோட 2 கம்பியை பிடித்தவரே அவங்களோட மனைவி மகிமை, அனுகூலசாமி அவர்களோட மனைவி மகிமை அந்த ஊஞ்சல் கம்பியை பிடித்தவரே அவங்க கணவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். அப்போ அவங்களுக்கு இப்போ நடந்த பாராட்டும்
அந்த உபசாரங்கள் எல்லாமே, மேலதாளங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தருது. இந்த பாராட்டு எல்லாமே அவங்களுக்கே கிடைச்ச மாதிரி ஒரு மகிழ்ச்சி இவங்க அனுபவிக்கிறாங்க. அப்போ அவங்க கணவனை பெருமிதம் பொங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ சொல்கிறாங்க, நீங்கள் பிள்ளைங்களை மட்டுமா அடித்ததில்ல, என்னைய கூட தான் இத்தனை வருஷத்தில் ஒரு நாளும் அடித்ததில்ல, அதிர்ந்து ஒரு வார்த்தை பேசினதில்லை அப்படின்னு சொல்கிறப்ப அனுகுலசாமி சொல்கிறாரு, அதாவது நம்மளோட வாழ்க்கையே மலைக்கு வந்து மடிகிற ஈசல் மாதிரி தான், குறுகிய காலம்தான், அதுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு இதெல்லாம் என்னத்துக்கு, அதாவது யாராவது அடித்து கோச்சிட்டு அவங்க குணத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாராம். அதற்கு மகிமை சொல்கிறாங்க, அதாவது ராட்சசன் மாதிரி நீங்கள் கோவப்பட வேணாம், பேருக்காவது கோவப்படாமல் இருக்கலாமா அப்படிங்கிறாரு. எனக்கு மட்டும் கோவம் வராமல் இருக்குமா அப்படிங்கிறாரு. கோவம் வர்றது பெருசு இல்லை, அதை வெளியில் காமிக்கணும் அப்படிங்கிறாங்களா அவங்க. உனக்கு தான் வீட்டில் கோவச்சிக்கிறதுக்காக பால்காரி வேலைக்காரி எல்லாம் இருக்காங்களே, இதோட என்ன நான் வேறு கோவச்சிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோம் நீமே இதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் கூட இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னையால் இருக்க முடிஞ்சிச்சே அப்படின்னு அவரும் கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கிறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, சரி நான் உங்களுக்கு காப்பி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையலறை நோக்கி போகிறாங்களாம். இவர் அப்படியே பார்க்குறவர் அந்த சுவரில் மாட்டி இருக்க படத்தெல்லாம் உற்று கவனிக்கிறாரு. ஒரு படத்தில் தலையில் முள் முடியோடு இருக்கிற இயேசுநாதர் முகம் கருணை பொங்கி வழியும் முகமாக காட்சியளிக்கிறதையும், அதே முகம், அதே கருணை வழியும் முகம் ஒரு ஆட்டு சிசுவை அணைத்த போதும் இருந்தது அப்படின்னு பார்க்குறாரு. கண்ணுசாமி சொன்னது அப்படியே உண்மைதான். 36 வருஷமாக கையில் பெரம்பு எடுக்காமல் அதிர்ந்து ஒரு வார்த்தை சொல்லாமல் இருந்தவர் தான் அனுகுலசாமி. அவரோட சுபாவமே அப்படி தான். இருந்தாலும் கூட அவரோட பொண்ணு லூயிஸா 6 வயதாக இருக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றப்ப அழுதுகிட்டே வந்தாள். என்னன்னு பார்த்தா அவளோட முதுகில் இருந்த ஒரு வேனில் கட்டி அதிலிருந்து ரத்தம் வழிஞ்சு அதனால் அழுதுகிட்ருந்தாள். என்ன காரணம் அப்படின்னா, அவளோட ஆசிரியர் அவள் ஏதோ குறும்பு பண்ணிட்டா அப்படிங்கிற காரணத்தினால தெரியாமல் ஸ்கேலில் அடிச்சிட்டதாகவும், அவள் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தது அப்படியே நினைவில் வச்சுக்கிட்டு அந்த சுபாவத்தையே சங்கல்பமாக மாற்றிக்கிட்டார். அதனால தான் யாரையும் இது வரைக்கும் திட்டினதும் இல்லை, அடித்ததும் கிடையாது. இதுதான் 36 வருஷமாக அவர் அந்த நிலையில் இருந்து பெறலாமல் பார்த்துக்குச்சு. இல்லாட்டி ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியரை வீடு வரைக்கும் மேலதாளத்தோடு கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்களா, அது பத்தாதுன்னு அவரோட வகுப்பு மாணவர்கள் 40 பேர் நினச்சிருக்காங்க. அவங்க தான் வந்து இன்றைக்கி இருந்திருந்தாப்புல ஒரு சத்தம் கேட்குது. வெளியில் போய் பார்க்குறப்ப தான் மேலதாளத்தோட நாதஸ்வர ஓசையோட ஒரு கூட்டமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்குடா தம்பி அப்படின்னு கேட்குறாரு. சார் வாங்க சார், உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு சார் செய்ய போகிறோம் அப்படின்னு ஆறுமுகம் சொல்கிறான். ஆறுமுகம் யாருன்னா, இந்த வருஷம் அனுகுலசாமி அவர்களோட வகுப்பில் இருக்க ஒரு மாணவன். அவனுக்கு 23 வயசு ஆயிடுச்சு, இருந்தாலும் இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கான், பள்ளி படிப்பையே தாண்டலை. ஆனாலும் அவனுக்கு உலக அறிவு அதிகம். அவனோட அன்புக்கு கட்டுப்பட்டு தான் இந்த பாராட்டெல்லாம் ஏற்றுக்கும்படியாக ஆயிடுச்சு. ஆறுமுகத்துக்கு நாட்டாண்மை மாதிரி ஒரு அந்தஸ்து இருக்குது. அந்த ஆறுமுகத்தோட கட்டளையை வேறு வழியே இல்லாமல் ஏற்றுக்கும்படியாக இன்றைக்கி ஆயிடுச்சு. அவனோட வேண்டுகோளுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், இல்லாட்டி மற்ற ஆசிரியர்களை பற்றிலாம் குறை பேச ஆரம்பிச்சிருவான் ஆறுமுகம். அப்பையும் இன்றைக்கி பேச தான் ஆரம்பிச்சிட்டான். சார் அந்த வாதியார்லாம் ஓய்வு பெற போகிறேன், நிதி வசூல் பண்ணிட்டு வாங்களான்னு சொன்னார். இந்த அந்த வாதியார் ஊரில் போலி நகை அடமானம் வச்சு கடன் வாங்கி ஏமாற்ற பார்த்தாரு. இன்னொரு வாதியார் நிறைய பொய் சொல்லி ஊரே கடன் வாங்கி வச்சுருக்காரு அப்படின்னு வேற பேச ஆரம்பிச்சிட்டான். அவனை வந்து கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடான்னு சொல்லி பேச்சை மாத்திர மாதிரி ஆயிடுச்சு. மேலும் இன்னும் வேறு சில ஆசிரியர்கள்லாம் வெவ்வேறு குணத்தோடு இருக்கிறாங்க. அதை பற்றி அவர் நினச்சிக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் அவங்க மனைவி மகிமை காப்பியோடு வர்றாங்க. இப்போ அவங்க காப்பியை கொடுத்துட்டு மறுபடியும் அங்கே இருக்க பாராட்டு மடல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா படிக்கிறாங்க. படிச்சுட்டு அவங்க கணவனை அப்படியே ஒரு பெருமையாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு வெளியில் யாரோ கூப்பிட்ற சத்தம் கேட்குது. இவங்க போய் பார்க்குறப்ப சார் இருக்காங்களா அப்படிங்கிறாரு. யார் அப்படின்னு போய் பார்க்குறப்ப ஆறுமுகம் தான் நின்றுக்கிட்டு இருக்கான். ஆறுமுகத்தோட அவனோட வகுப்பில் படிக்கிற இன்னொரு மாணவன் நிற்கிறான். இன்னொரு பெண்மணி பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, நெற்றியில் பொட்டு இல்லாமல், கையில் கழுத்தில் மூக்கில் எதுலேயுமே எதுவுமே இல்லாமல் நின்றுட்டுருக்காங்க. அனுகுலசாமி எந்திரிச்சுக்கிறாரு.
யார் அது அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா அவன் சின்னையா நின்றுட்டுருக்கான். யார் சின்னையாவா, என்னடா சேதி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மூணு பேர் உள்ளே வர்றாங்க. ஆறுமுகம் சொல்கிறான், சார் உங்களை தான் பார்க்கணுன்னு சொல்கிறான் சார் அப்படிங்கிறாங்க. என்ன சேதி சின்னையா அப்படின்னு கேட்குறப்ப அவன் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்பான். சார் இப்போ நான் இவங்களோட பேசலான்னு சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறான். இவருக்கு புரியாது, அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க சொல்லேண்டா அப்படிம்பாங்க. என்னடா செய்தி சின்னையா அப்படின்னு கேட்குறப்ப இப்போ சின்னையா அழுக ஆரம்பிச்சிருவான். இவருக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப, சார் போன வருஷம் இந்த சின்னையா பக்கத்தில் இருக்க பையனோட புத்தகத்தை திருடி வித்துட்டான்ல சார், நான் தானே சார் கையங்கலவமாக பிடிச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல ஆறுமுகம் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப சின்னையா இன்னும் தேம்பி 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 அழுதுகிட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, சார் பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் எல்லாரையும் பேச சொல்லுங்கள் சார் அப்படிம்பாங்க. இவருக்கு அப்போ தான் லேசாக ஞாபகம் வரும், சார் அப்போ நான் வந்து உங்ககிட்ட சொன்னப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, இவனை ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம வகுப்பில் ஒருத்தையும் கூட இது மாதிரி இல்லையடா, இந்தமாதிரி யாருமே இவன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல சார், நாங்களாம் அதுலேருந்து இவனை ஒதுக்கி வச்சுட்டோம் சார், யாருமே பேசுறது கிடையாது. இன்றைக்கி நடந்த பார்ட்டி கூட நேற்று பணம் வாங்கினோம் சார், எல்லாம் ஆளுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு காசு போட்டோம், அப்போ இவனும் அவன் பங்குக்கு பணம் கொடுக்க வந்தான் சார், நாங்களாம் வாங்கிக்கவே இல்லை சார், பணமும் வாங்கிக்கல, நீ பார்ட்டிக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் சார். இப்போ இந்த பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போனோமா, எங்கள் வீட்டு முன்னாடி இவன் நின்றுட்டு இருந்தான் சார், இவங்க அம்மாவும் நின்றுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் உங்கள் அம்மாவுக்கே தெரியுமா சார், என்னை கூட்டிகிட்டு போக சொன்னாங்க சார், அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். பொதுவாக ஆறுமுகம் வர்றான் அப்படின்னா ஏதோ ஒரு சிபாரிசுக்காக தான் வீட்டுக்கு வருவான்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அனுகூல சாமிக்கு அந்த சம்பவம் அப்போ நினைவுக்கு வந்துடும், இவ்வளோ கடுமையாகவும் நடந்துக்கிட்டோம், இவங்க இவ்வளோ கடுமையாக அதை பின்பற்றுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். இப்போ சின்னையா இன்னும் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிருப்பான். சார் அனுகூலசாமி சொல்லுவார், டேய் அழாதடா டே அப்படிம்பார். அவங்க அம்மா சொல்லுவாங்க, சார் ஒரு வருஷமாக இது ஒரு சொரத்தையாகவே இல்லைங்க சார், நல்லா கலகலன்னு விளையாடுற பிள்ளை தான், வீட்டில் வந்தால் ஒரு வாரத்தை ரெண்டு வாரத்தை பேசும் அவ்வளோதான் சார், அவங்க தங்கச்சிங்க கூட சரியாக விளையாடுறதில்ல சார், என்னையாலையும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல சார், இன்றைக்கி தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு, சரி இன்றைக்கி உங்களை பார்த்தா தான் உண்டு, இன்னுமே பார்க்கவே முடியாதுன்னு சொல்லவும் தான் சார் நாங்கள் வந்தோம், தயவு பண்ணி இந்த பணத்தை எங்கள் கையால் வாங்கிங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அனுகூலசாமியோட மனது ஒரு புழு மாதிரி துடிச்சிக்கிட்டு இருக்கும், எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு அவர் ரொம்ப யோசனை பண்ணுவார். அப்போ அந்த பையன் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்த பையன், சார் இதை வாங்கிங்க சார் அப்படின்னு கையை நீட்டுவான், அப்படியே வேறு வேலை நினைஞ்சா ஒரு ரூபாய் நோட்டை கொடுப்பான். அப்போ அவரும் அப்படியே வாங்கிக்குவார், பணத்தை கை நீட்டி வாங்கிக்குவார். அவங்க அம்மா சொல்லுவாங்க, சார் கூட இருக்க பிள்ளைங்களே பேசாட்டி எப்படி சார், கொஞ்சம் பேச சொல்லுங்கள் சார் அப்படிமா. ஆறுமுகம் பையன் சொல்லுவான், சார் நாங்கள் இவனோட பேசலாமா சார் அப்படின்னு கேட்பான். ரொம்ப நல்ல பையன் சார் அவன், அன்றைக்கி ஏதோ புத்தி பேசக ஒரு தப்பு பண்ணிட்டான் ஒழிய அதுக்கப்புறம் ஒரு புகார் கிடையாது சார் இவன் மேலே, நல்ல பையன்தான் சார், கூட இருக்க பிள்ளைங்களே பேசாட்டி எப்படி சார், இந்த சின்ன பிள்ளைங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் சார், நீங்கள் தான் சார் பேச சொல்லணும் அப்படிங்கிறாங்க, இந்த பிள்ளைங்க இப்படி பண்ணுன்னு எனக்கு தெரியாமல் போச்சேம்மா அப்படின்னு அனுகூலசாமி மனசு ரொம்ப வருத்தப்படுறாரு. நீங்கள் சொன்னது தானே அந்த பிள்ளைங்க செஞ்சாங்க அப்படின்னு மகிமை சொல்லிட்டாங்க. இப்போ அவருக்கு அந்த படத்தில் இருந்த முள் முடி அவரோட தலையை வந்து அழுத்தின மாதிரி உணர்ந்தார், உணர்ந்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. மீண்டும் வேறொரு கதையுடன் சந்திப்போம், கதை கேட்போம், கதை சொல்வோம்.